அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயம் மன்னார்குடியிலிருந்து இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தெய்வத்திலேயே மிக சிறந்த தெய்வம் காலபைரவர். ஏன் காலபைரவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட நபர்கள் என்றால், காலனை நிர்ணயம் பண்ணி காலத்துக்கு ஏற்றாப்போ நம்மளை வழிகாட்டி வழிநடையாக அது நல்ல ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் காலபைரவரை. அப்படிப்பட்ட பைரவருடைய விஷயம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அந்த விஷயங்கள்படி தான் நம்மளுடைய அன்றாரும் வாழ்க்கைக்கு யோக பலனையும் ஒரு அற்புத மகிமையும் கொடுத்துருக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் காலபைரவருடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்முத்திகளின் சுவமாக பைரவரை வழிபடுறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைரவருக்கும் நவகிரகங்களுக்கும் என்ன தொடர்புடையது? சரி, இந்த நவகிரகங்களின் ஆதிக்கத்தன்மை நவநாயகனாக பைரவர் இருக்கிறார். அந்த பைரவருக்கே சக்தி சொல்லக்கூடிய உமையவள், அவர் அம்சத்தில் ஏழு பிராண தேவதைகள் சொல்லக்கூடிய தேவதைகளும், அந்த தேவதைகளுக்கே தாய்மையாக என்றும் தலைமையாக இருக்கக்கூடிய இந்திராணி, இவங்க அஷ்ட பைரவர்களுக்கு இவங்க எப்படி துணை புரிகிறாங்க, எந்த சக்தி மூலமாக இவங்க வந்து பணம் வழிபடுறாங்க என்பது நம்ம பார்ப்போம். அதில் நவகிரக பிராண பைரவர் மற்றும் பைரவரின் உபசக்திகள் என்னென்ன வருமாறு. அதாவது, சூரியன் சுவர்ண ஆகாசன பைரவர் உபசக்தி பைரவி, சந்திரன் கபால பைரவர் உபசக்தி இந்திராணி, செவ்வாய் சண்ட பைரவர் உபசக்தி கௌரி, புதன் உன்மத்த பைரவர் உபசக்தி வாராகி, குரு அஸ்திங்க பைரவர் உபசக்தி பிரம்மாகி, சுக்கிரன் ருரு பைரவர் உபசக்தி மகேஸ்வரி, சனியின் கோதாந்திர பைரவர் உபசக்தி வைஷ்ணவி, ராகு சம்கார பைரவர் உபசக்தி சண்டிகி, கேது அம்முண்டி. ஏன் இந்த பைரவர்களுக்கெல்லாம் சக்தி என்பது பார்ப்போம். ஒரு தேவதையை வணங்கினால் அந்த தெய்வத்துக்கு துணை புரியவர்கள் உபசக்திகளாக யோனிகளாக தேவதைகளாக இந்த பிரம்மஞ்சத்தை காக்கக்கூடிய ஒரு மாய், அந்த மாய் என்பது ஒரு தேவதை. அந்த தேவதைகளின் ரூபமாக அம்பாளியின் மறுரூபமாக தாய்மைக்கு தாயாக இருந்து இந்த உபசக்திகளான நான் முன் சொன்ன அமைப்புப்படி ஒரு தேவதைகள் அவங்க பங்கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை கண்டும் கேட்டும் மகிழ்வதற்கு அடுத்து வரக்கூடிய இது நம்மளுடைய பைரவரியின் வரலாற்றல் இத்துடன் முடிவதில்லை, தொடரும். அதுவரை பத்தரக்குடியாக தங்களையும் ஆன்மீக தொடர்புள்ள நபர்களையும் சந்திக்கிற உங்களிடந்து விடைபெறுவது மன்னார்குடியிலிருந்து ராஜேஷ்குமார். மீண்டும் பைரவர் விஷயங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.